திருச்சிற்றம் பலம் தில்லை பொன்னம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வேடசந்தூரில் மனித வடிவ காட்சி தரும் நரசிம்மர், இவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இரணியனை வதம் செய்வதற்காக சிம்மமுகம் மற்றும் மனித உடலுடன் மகாவிஷ்ணு ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டார். மனிதனை நரன் என்பர். அத்துடன் சிங்கமாகிய சிம்மத்தின் முகமும் இணைந்ததால் நரசிம்மர் என்று பெயர் பெற்றார். திண்டுக்கல் அருகில் வேடசந்தூரில் சிம்மமுகம் இல்லாத அர்ச்சாவதார, அதாவது மனிதர்களின் வழிபாட்டிற்குரிய வடிவம், அந்த வடிவத்துடன் இவர் அருள் பாலிக்கின்றார். முற்காலத்தில் நரசிம்ம பக்தர்கள் சிலர் தங்கள் பகுதியில் நரசிம்மருக்கு கோவில் கட்ட விரும்பினர். எங்கு கோவில் அமைப்பது என அவர்களுக்கு தெரியவில்லை. இவ்வேளையில் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய பெருமாள் குடக நாட்டின் கரையில் தனக்கு கோவில் எழுப்பும்படி கூறினார். அதன்படியே அந்த பக்தர்கள் கோவில் எழுப்பினர். அந்த பக்தர்களின் கனவில் தோன்றிய மகாவிஷ்ணு சிங்க முகம் இல்லாமல் மனித முகத்துடனே காட்சி தந்தார். அதனால் பக்தர்கள் அதே அமைப்பிலேயே சிலை வடித்தனர். சுவாமிக்கு நரசிம்மர் என்று பெயர் சூட்டினார்கள். பத்ம விமானத்தின் கீழ் சுவாமி சங்கு சக்கரத்துடன் அபயவரத முத்திரைகள் காட்டி ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகின்றார். இங்குள்ள ஒரு தூணில் புடைப்பு சிற்பமாக சிவலிங்கம் உள்ளது. குடகனாறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தர வாகினியாக ஓடுவது விசேஷம். கார்த்திகை பௌர்ணமியன்று விசேஷ பூஜை நடக்கும். ஆயுள் அதிகரிக்க, திருமண தடை நீங்க சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இவரை வணங்கினால் எதிரிகள் தொல்லை ஒளியும் உடல் நலம் உண்டாகும் என்ற கருத்தோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சிவாடியார்களை, ஏனைய ஆன்மீக அன்பர்களை, இன்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.